வாழ்நாள் போராளியும் கைசால் தமிழருமான காம்ரேட் சங்கரையா அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வெளியேற்றப்பட்டவர். அதன் பிறகு எண்ணற்ற முறை சிறைச்சாலைக்கு போராட்டங்களில் போய் கலந்து கொண்டவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது அதனுடைய அடித்தளமாக இருந்தவர்கள் ஒருவர் சோழர் சங்கரையா அவர்கள். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு பெற்றார். சட்டசபையில் அவர் எழுப்புகின்ற கேள்விகள், கொடுக்கின்ற விளக்கங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இலக்கணமாக அமைந்தது. டாக்டர் சங்கரையா, டாக்டர் சங்கரையா என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்பட்ட போதும் அற்பபுத்தி உள்ளவர்கள் அதை கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அவர் டெல்லியிலே ஆஸ்பத்திரியில் இருந்த போதும் நான் போய் பார்த்தேன். நேற்று முன்தினம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என்னை உள்ளே அழைத்து போனார்கள். அவருடைய மகனும் பேரனும் அவரை பார்த்து கூப்பிட்ட உடனே வைகோ வந்திருக்கான்னு சொன்ன உடனே 2 கைகளையும் தூக்கினார். எனக்கு ரொம்ப ஆக முடியவில்லை துக்கம். அவன் கால்களை தொட்டு கூப்பிட்டு விட்டு நான் வந்தேன். அதே நேரத்தில் அதிக நாட்கள் இருக்க மாட்டாரோ என்கிற கவலையும் எனக்கு பிறந்தது. அவர் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டவர், மக்கள் போராட்டங்களிலே முன்னின்றவர், எந்த கட்டத்திலும் சமரசத்துக்கு இடம் கொடுக்காதவர். அப்பேற்பட்ட மார்க்சியவாதி நீ பார்க்க முடியாது. அவர் பொதுவாழ்வுக்கு புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கம். அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். செங்கோடி பறக்கின்ற வரை அதிலே சங்கரையாவினுடைய முத்திரையும் இருக்கும். தோழர் சங்கரையாவினுடைய மறைவினால் வேதனையிலே பாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்பு தோழர்களுக்கும் கருமுணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கண்ணீரோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.